ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக 2 பேதுரு 2 அதிகாரம் 20 வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும் என்று சொல்லி இந்த இடத்தில் எழுதுகிறார். ஆ பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து உள்ளே வந்து விடுகிறார்கள், ஆண்டவரை இருக பிடித்து கொள்ளுகிறார்கள், அபிஷேகம் பெற்று ஞானஸ்நானம் எடுத்து சபையிலே அங்கம் வகிக்கிற நல்ல பிள்ளைகளாய் காணப்படுகிறார்கள். ஆமே, இப்போ நம்ம வெளியே கடந்து போகும்போது பல காரியங்களிலே அகப்பட்டு பல விசுவாசனுடைய கிரியைகளிலே நாம் சிக்கிக்கொண்டு நாம் போகும்போது தான் மிகவும் கேடுள்ளதான ஒரு காரியத்துக்குள்ளே நாம் போய்விடுகிறோம். நம்முடைய நிலைமையே கேடுள்ளதாய் மாறிவிடும் என்று சொல்லுகிறார். பாருங்க என்ன சொல்லுகிறாருன்னா, கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் என்று சொல்லுகிறார். அப்ப நீ இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு நீ தப்பி விடுகிறாய். அப்ப இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு உனக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னால உலகத்தின் அசுத்தங்கள் உன்னை நெருங்காது, உலகத்துடைய சிற்றின்பங்கள் உன்னை நெருங்காது, உலகத்திலே தீட்டான காரியங்கள் உன்னை நெருங்காது, இந்த உலகத்தினுடைய காரியங்கள் உன்னை நெருங்குவதில்லை பிரியமானவர்களே. ஆனால் அந்த அசுத்தங்கள் எப்படி உன்னை நெருங்குகிறது என்று சொன்னால் பாருங்க, அவர் சொல்றாங்க, சொல்றாரு பாருங்க, எங்க பேதுரு மறுபடியும் சொல்றாரு பாருங்க. ஆமேன், அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் என்று சொல்லிட்டு அடுத்த வரியில சொல்றாரு, மறுபடியும் அவைகளில் சிக்குண்டு அப்படிங்கிறார். மறுபடியும் அவைகளில் சிக்குண்டுன்னு சொன்னா அந்த நிலைமை உனக்கு வரும், நேரிடும், மறுபடியும் அந்த பிரச்சனைகள் உனக்கு வரும், அது கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். ஏன்னு சொன்னா ஆதியாகம புஸ்தகம் 4 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பாவம் வாசப்படியில் படுத்திருக்குது. ஏன்னு சொன்னா எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசு சுற்றி கொண்டே இருக்கிறான், உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே பாருங்க, ஸ்தோத்திர தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அந்த பாவத்தினாலே அந்த பாவம் உன்னை மேற்கொண்டு விடுகிறது, அந்த பாவத்தினாலே நீ ஜெயிக்கப்பட்டு விடுகிறாய், அந்த பாவத்திலே நீ மூழ்கி விடுகிறாய், அந்த பரிசுத்தத்தை இழந்து விடுகிறாய். அந்த பரிசுத்தத்தை இழந்ததற்கு பின்பாக உன்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசமான கண்டிஷனில் கடந்து வருகிறது. ஏன்னு சொன்னா ஜெயிக்கப்பட்டு, ஆமேன், அது நம்மை ஜெயித்து விடுகிறது, பிசாசு நம்மை ஜெயித்து விடுகிறான். பிசாசு நம்மை ஜெயித்து விட்டான் என்று சொன்னால் அவர்களுடைய சூழ்நிலை எப்படி மாறுகிறது என்று சொன்னால் பாருங்க, அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் ஆமேன் கேடுள்ளதாயிருக்கும். சிம்சோன் என்ற ஆமேன் தேவ மனுஷனை பாருங்க, அவன் சனங்களை நன்றாய் நடத்தினவன், அபிஷேகத்தில் நிரம்பினவன், அவனுக்குள்ள சோத்திர தேவன் பெரிய ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுத்திருந்தான். அந்த சிம்சோன் பாருங்க, ஒரே ஆமேன் சோத்திரம், ஒரே ஒரு வார்த்தையினாலே, ஒரே ஒரு சின்ன தவறினாலே அவன் தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து விட்டான். அவனுடைய அமேன் முன்னிலைமையை பார்க்கிலும் பாருங்க பின்னிலைமை, அமேன் சோத்திரம், அவனுடைய சூழ்நிலையே எல்லாம் தலைகீழாய் மாறி போனது. அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டவனாக சோத்திர ஒரு வேடிக்கை காட்சியாக அவனை கொண்டு போய் வைத்தார்கள். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலைமைக்கு நான் தள்ளப்படக்கூடாது. நீ அபிஷேகிக்கப்பட்டிருந்தாய் என்று சொன்னால், ஆண்டவராலே அறியப்பட்டிருப்பாய் என்று சொன்னால், ஆண்டவருக்குள்ளே நீ வளர்ந்திருப்பாய் என்று சொன்னால், அந்நிய பாஷை பேசி ஆராதனை செய்யக்கூடிய பிள்ளையாய் இருப்பாய் என்று சொன்னால், சபையிலே அங்கம் வகிக்கிற பிள்ளையாய் இருப்பாய் என்று சொன்னால், தேவனோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கிற பிள்ளையாய் இருப்பாய் என்று சொன்னால், நீ பரிசுத்தத்திலே நிலை கொண்டிருக்கும் போது, தேவனோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொண்டிருக்கும் போது உன்னை எந்த பாவமும் அணுகாது, எந்த கிரியைகளும் உன்னை நெருங்காது, எந்த கிரியைகளும் உன்னை நெருங்குவதில்லை. பிரியமானவர்களே, ஆமென், இந்த இடத்துல ஆமென் பேதுரு எழுதும் போது அப்படித்தான் சொல்லுகிறார். அவைகளிலே அசுத்தங்களுக்கு பாருங்க, உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை அறியும் போதே உலகத்தின் அசுத்தங்கள் ஆமேன் உன்னை நெருங்காதபடி அதிலிருந்து நீ தப்பித்துக் கொள்றையா. அப்ப தப்பித்துக் கொள்ளும் போது பிரியமானவர்களே பாருங்க, மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டான்.
மறுபடியும் நீ திரும்பி பார்த்து என்று சொன்னால், நீ பாவத்தை நீ தேடுவாய் என்று சொன்னால், பாவத்தின் பிரமாணத்திற்கு நீ கடந்து போவாய் என்று சொன்னால், சொல்றாரு பாருங்க, அவர்களுடைய பின்னிலைமை பாருங்க, அவர்களுடைய பின்னிலைமை பாவத்தின் பாவத்திலே விழுந்து போனவனுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும். நீ விழுந்து போனேன்னு சொன்னா முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆமென். பின்னிலைமை ஆமென் முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். அந்த கேடுள்ளதான அந்த வாழ்க்கையை நீ தேடி போக வேண்டாம். நீ ஆண்டவரை அறிகிற அறிவில் நிலை கொண்டிரு, சாக்கிரதையா இருக்கணும். இந்த கடைசி நாட்களிலே ஆமென் எவனை விழுங்கலாம என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் பிசாசு. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நிறைய குழப்படியான உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நம்மை ஆமென் சோத்திர ஆராதனைக்கு போக விடாமல், ஆலயங்களுக்கு போக விடாமல், பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ள விடாமல், இன்றைக்கு ஆமென் சோத்திரம் பல காரியங்கள் நமக்கு தடைகளான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் விட்டு விலகி ஆமென் சோத்திரம் தேவனோடு கூட தேவனை பற்றும் அறிவிலே நாம் வளருவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவரே சோத்திரப்பா, ஆண்டவரே மறுபடியும் அவைகளிலே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே ஆண்டவரே அசுத்தங்களை உலகத்தின் அசுத்தங்களை ஜெயிக்கிறவர்களாக, ஆண்டவரே சோத்திரம் அதிலிருந்து வெளியே வருகிறவர்களாக, ஆண்டவரே பிசாசை துரத்துகிறவர்களாக மாறுவார்களாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே சோத்திரப்பா, அவர்கள் உமக்குள்ளாக வளருவார்களாக, கனி கொடுப்பார்களாக, ஆசீர்வதிப்பீரல்லாக தகப்பனே. அது கரங்களில் ஒப்பு கொடுக்கிற ராஜா பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். ஆமென்.